அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட்டை வந்து பேரிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 645 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 818 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. நேற்று நிஃப்டி வந்து 11,650 ஓப்பன் ஆகி 11,497 வந்து க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை வந்து 11,657, லோ வந்து 11,484 இருந்தது. மார்க்கெட் 173 பாயிண்ட்ஸ் வந்து மேலும் கீழும் ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸான 11,598 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 11,437 11,376 வரைக்கும் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலுக்கு தகுந்தது போல் நிஃப்டி வந்து 11,430 11,460 அந்த ரேஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருதுறாங்க. அதே போல் நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு லோயர் லெவல் வந்து 11,400 வரைக்கும் இருக்கிறதாகவும் கருதுறாங்க. ஸோ நான் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கம் நிஃப்டி வருதா இல்லையா அப்படின்னு. அதே போல் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து 11,605 11,715 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் வந்து 29,080 28,868 வரைக்கும் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 29,664 30,043 வரைக்கும் இருக்குது. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 15,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. 11,800 8.42 லட்சமும் 11,700 7.16 லட்சமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 23,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸாக வந்து அது மாறி இருந்தது. அப்புறம் 11,500 வந்து 20,00,000 11,800 வந்து 15,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. அதிகமாக இதில் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸில் வேதாந்தாவோட Q4 கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் வந்து 43.3% வரைக்கும் கீழே இறங்கி 5,675 கோடியிலிருந்து 3,218 கோடியாக வந்து அது மாறி இருந்தது. அதோட ரெவன்யூ இயர் ஓவர் இயரில் 15.1% வரைக்கும் கீழே இறங்கி 27,630 23,468 கோடியாக வந்து மாறியிருந்தது. ராஷ்டிர கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட Q4 ரிசல்ட் வந்து அதிகமாக இருந்தது. 29 கோடியிலிருந்து 48.47 கோடியாக வந்து அதிகமாக இருந்தது. அதோட ரெவன்யூவும் இயர் ஓவர் இயரில் 1,961 கோடியிலிருந்து 2,267 கோடியாக வந்து அது மாறியிருந்தது. ஸ்டார் சிமெண்டோட Q4 கன்சல்டேட்டட் ப்ராஃபிட் வந்து 1.81 கோடி விசஸ் 0.96 கோடியாக வந்து இருந்தது. அதோட ரெவன்யூ வந்து 523 கோடியிலேருந்து 534 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. எக்ஸல் ப்ரோஃபேக் அதோட Q4 ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருந்தது. 44.79 கோடியிலேருந்து 52.38 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. இயர் ஓவர் இயரும் வந்து 628 கோடியிலேருந்து 694 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட Q4 கன்சாலிடேட் ப்ராஃபிட் வந்து 20 கோடியிலேருந்து 23 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. அதோட இயர் ஓவர் இயர் ரெவன்யூவும் 892 கோடியிலேருந்து 1,014 கோடியாக வந்து அது அதிகமாக இருந்தது. பல்க் டீல்ஸில் சிஜி பவர் இண்டஸ்ட்ரீஸ் SOL லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து பாரதி SPM ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க பை பண்ணியிருக்காங்க. 5,51,919 ஷேரை வந்து 35.5 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு, கீர்த்தி நவ் அண்ட் ஸ்கில் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை வந்து தயால் தில்ராம் பர்பானி அப்படிங்கிறவங்க செல் பண்ணியிருக்காங்க 20,000 ஷேர் 71.2 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு. மைண்ட்ரி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை வந்து LNT அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க 8,43,382 ஷேரை 979.2 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு. பவர்ஃபுல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை வந்து மனிஷ் மிட்டல் அப்படிங்கிறவங்க செல் பண்ணியிருக்காங்க 1,76,000 ஷேரை வந்து 16.9 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு.
நேற்று ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகி லாங் பில்டப்பில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லாங் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதோட அறிவு சொல்லும். அதில் யூபிஎல் ஈச்சர் மோட்டார் விப்ரோ வந்து இருந்தது. ப்ரைஸும் கீழே குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே குறைஞ்சி லாங் அன்வைண்டிங்கில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லாங் அன்வைண்டிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அது அறிவு சொல்லும். அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் 6% ஐசிஐசி பேங்க்கும் அப்புறம் பாரதி ஏர்டெல் லிமிடெட் வந்து 5% இருந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து 5% இருந்தது. டாடா மோட்டர் வந்து 3%, அப்புறம் டாடா ஸ்டீலு, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ், ஃபின் சர்வீசஸ் இது வரைக்கும் வந்து அது 3-2% வரைக்கும் வந்து இருந்தது. அதுக்கும் கீழே வந்து 2% கொடக் மகேந்திரா பேங்க் இருந்தது, அப்புறம் பாரத் பெட்ரோலியம் வந்து இருந்தது. மற்றது எல்லாமே அதுக்கும் கீழே வந்து 1%க்கும் கீழே வந்து இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் ப்ரைஸ் கீழே குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் 14% ஏஷியன் பெயின்ஸும், 7% வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டும், 4% எச்சிஎல் டெக்னாலஜிஸும், 3% இண்டஸ்இன்ட் பேங்க்கும், இண்டபிள் ஹவுசிங் ஃபைனான்ஸும், அப்புறம் வேதாந்தா லிமிடெடு, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருந்தது. கெயிலு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் ஐடிசி எல்லாமே 2% இருந்தது. அதுக்கு கீழே வந்து மற்ற ஷேர்ஸ் எல்லாமே வந்துருந்தது. ஷார்ட் பில்டப்பில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அதோட ப்ரைஸ் வந்து கீழே போகும் அப்படின்னு அதோட அறிகுறி சொல்லும். ஷார்ட் கவரிங்கில் ப்ரைஸ் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே குறைஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதில் பவர் கிரிடு வந்து -3% இருந்தது. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து -1.94 இருந்தது. பஜாஜ் ஆட்டோ வந்து 1.55 வந்து இருந்தது. அப்புறம் மெலன்டி வந்து 1.53 இருந்தது. டைட்டன் கம்பெனி வந்து 1.47 இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு அதில் அறிகுறி சொல்லும். வேர்ல்டு மார்க்கெட்ஸில் அமெரிக்காஸ் இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே வந்து மைனஸ்லேயே வந்து முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸும் வந்து எல்லா இண்டெக்ஸும் வந்து மைனஸ்லேயே வந்து முடியும் பொழுது க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது ஜப்பான், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், நிஃப்டி மார்க்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிருந்தது. எல்லா மார்க்கெட்டுமே வந்து மைனஸில் போயிட்டு இருந்தது. சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 11,481 அப்படி அந்த ரேஞ்சில் வந்திருந்தது. அது 57 வந்து மைனஸில் போயிட்டு இருந்தது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கதை மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே போகுதா அல்லது வேறு ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த 3 உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 ஃப்ரீ ட்ரையல் வருஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.